திருமணமாகி கணவனை பிரிந்து கள்ள உறவால பல நபரோட தொடர்பு கொண்டு வாழ்க்கையை சீரழித்த பெண்ணை பற்றி தான் பார்க்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் உத்தரபதியின் மகன் தான் லட்சுமணன். இவருக்கு வயது 37. நேடு நாட்களாக திருமணம் நடக்காத சூழல்ல இவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அதே கிராமத்துல சாவித்ரி என்ற பெண்ணோட திருமணம் நடந்துச்சு. இருவருக்கும் வயது வித்தியாசம் 10 வருடங்கள் இருப்பதால திருமணமான காலம் தொட்டு இருவருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து வந்தது. அவ்வப்போது சாவித்ரியின் பெற்றோர்களும் லட்சுமணனின் பெற்றோர்களும் சமாதானம் செய்து வந்தன. இந்த நிலையில ஜனவரி மாதம் இருவருக்கும் இடையே கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டதால பெற்றோரிடமோ கணவரிடமோ சொல்லாம சாவித்ரி வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. தனக்கு தேவையான உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாகவே தஞ்சாவூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல லட்சுமணனின் தம்பியான சித்திரவேலு ஒண்டிப்புதூர்ல தங்கி கட்டிட வேலை செய்துட்டு வராரு. அவரது இல்லத்துல தங்க முடிவு எடுத்தார் சாவித்ரி. இந்த தகவலை சித்திரவேலு தனது அண்ணனிடம், அண்ணி இங்க கோபிச்சுட்டு வந்திருக்கிறதாகவும் நான் சமாதானம் செய்து கூடிய விரைவிலேயே ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஏற்றுக்கொண்ட சாவித்ரியின் கணவரும் அவரது பெற்றோரும் சாவித்ரியின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சித்திரவேலு ஒண்டிப்புதூர்ல தனியாக ரூம் எடுத்து தங்கி இருப்பதால அவரோடு வேறு ஒரு பெண் தங்கும் போது தவறாக நினைப்பார்கள் என்று எண்ணி நான் சித்திரவேலுவின் மனைவி என்று அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளிலேயே இருவருக்கும் மனம் ஒத்து போக இருவரும் கணவன் மனைவியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனுக்கு தெரியாமலேயே அண்ணியோட கள்ள உறவை வளர்த்திருக்கிறாரு சித்திரவேலு. இருவருக்கும் வருமானம் போதிய அளவுல இல்லாத காரணத்தால சாவித்ரி சிங்கானூர்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில தூய்மை பணியாளராக வேலைக்கு சேர்ந்தாங்க. இருவரும் கணவனை மறந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் நிலையில இஎஸ்ஐ மருத்துவமனையில தூய்மை பணியாளராக இருக்கும் ராஜா என்பவரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. ராஜா வெளலூர் பகுதியிலேயே ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சுட்டு வராரு. சித்திரவேலு தினசரி காலை 8 மணிக்கு சென்றால் கட்டிட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மது அருந்து விட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. ஆனால் இஎஸ்ஐ மருத்துவமனையில சாவித்ரிக்கும் ராஜாவுக்கும் காலை 7 மணிலிருந்து 2 மணி வரை தான் வேலை நேரமாகும். 2 மணிக்கு வேலை முடிந்ததுமே இருவரும் ராஜாவினுடைய வெளலூரில் இருக்கும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். இருவரும் பலவிதமாக பலவித கோணங்களில இன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இன்பங்களை அனுபவிப்பது மட்டும் இல்லாம பல ஆபாச வீடியோக்களை இருவரும் இணைந்து பார்த்து ரசிப்பார்கள். வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளையும் முயற்சி செய்தும் பார்ப்பாங்க. இதனிடையில ஒரு பெண் பலரோட உறவு கொள்ளும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வந்ததால அதை நடைமுறைப்படுத்த இருவரும் திட்டமிட ஆரம்பிச்சாங்க. இதற்காக ராஜாவின் நண்பர்களை அவர்களது இல்லத்திற்கு அழைத்தார். உடனே அவர்களது நண்பர்களும் சம்மதம் தெரிவித்து 2 மணிக்கு பணி முடிந்ததுமே சிங்கானூர்ல இருக்கக்கூடிய சோலா ஹோட்டல்ல பிரியாணி வாங்கிட்டு மது பாட்டிலோட வீட்டுக்கு வந்துருவாங்க. மது அருந்து விட்டு பிரியாணியை சாப்பிட்டவுடன் களத்துல இறங்கி விளையாட ஆரம்பிப்பார்கள். ஒரு பெண்ணுடன் 3 நபர்கள் மாறி மாறி உறவு கொள்வது சாவித்ரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது தினசரி தொடரவும் ஆரம்பிச்சது. இந்த நிலையில ராஜா மற்றும் அவரது நண்பர்களை மிகவும் பிடித்து போக சித்திரவேலுவனுடன் சாவித்ரி அடிக்கடி சண்டையிட்டு கொண்டு ராஜாவின் இல்லத்திலேயே தங்கவும் ஆரம்பிச்சாங்க. இதை கேள்விப்பட்டு சாவித்ரியை கண்டித்த சித்திரவேலு ஒரு முறை பணிக்கு செல்லாம வெளலூர்ல இருக்கக்கூடிய ராஜாவினுடைய இல்லத்திற்கு சென்று ராஜாவை கண்டிக்க போயிருக்கிறாரு. அங்க போகும்போதுதான் ராஜாவும் அவர்களது நண்பர்களும் அண்ணியிடம் தவறாக இருக்கும் காட்சியை பார்த்திருக்கிறாரு. பார்த்ததுமே நிலை தடுமாறி போன சித்திரவேலு ராஜாவின் வீட்டு கதவை தட்டி அப்போதே ராஜாவிடம் கடுமையாக வாக்குவாதம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு உடனடியாக அண்ணனிடமும் சாவித்ரியின் பெற்றோரிடமும் தகவல் கொடுத்து அவர்களை கோயம்புத்தூருக்கு வரவழைச்சிருக்கிறாரு. இசை மருத்துவமனையிலேயே தூய்மை பணி செய்து கொண்டிருக்கும் சமயத்துல அவளுடைய பெற்றோர்கள் உருக்கமாக பேசியவுடன் சாவித்ரி மனம் நொந்து அல்லது புலம்பிக் கொண்டே ராஜா மற்றும் அவரது நண்பர்களுக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் தஞ்சை கிளம்பிட்டாங்க. இந்த சமயத்திலேயே சித்திரவேலுவும் சாவித்ரி வைத்திருக்கக்கூடிய போன் நம்பரை வாங்கி சிம் கார்டு அங்கேயே உடைச்சிட்டு புது சிம் கார்டு கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூர் பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாரு. வழக்கம் போல ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் பணி முடிஞ்சதுமே மது பாட்டில்களையும் பிரியாணியும் வாங்கிட்டு வெளலூர் வந்திருக்காங்க. அங்கே சாவித்ரி வராததால கடும் கோபமானவங்க சாவித்ரி நம்பருக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆனா அந்த நம்பரை தொடர்பு கொள்ளவே முடியல. சாவித்ரியை விதவிதமா அனுபவித்த ராஜாவான இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாம வாங்கி வந்த மது பாட்டில்களை அத்தனையும் காலி செஞ்சிருக்கிறாரு. அன்றைக்கு இரவே சித்திரவேலுவனுடைய வீட்டுக்கும் வந்து கடுமையான வாக்குவாதம் செய்து அதை கைகலப்பிலையும் முடிஞ்சிருக்கு. ராஜாவும் அவர்களது நண்பர்களும் சேர்ந்து சித்திரவேலுவை ஒண்டிப்புதூர்ல உள்ள அவரது வீட்டிலேயே வைத்து அடித்தும் கொலையும் செஞ்சிட்டாங்க. இந்த சம்பவம் சிங்கநல்லூர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டதன் பேர்ல ஒண்டிப்பூர் வந்த காவல்துறை அதிகாரிகள் சித்திரவேலுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம வெள்ளலூரில் மறைந்திருந்த ராஜா மற்றும் அவரது நண்பர் ரவி, அரவிந்த் குமார் இந்த மூன்று பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. வழக்கு விசாரணைக்காக சாவித்ரி அழைத்து விசாரித்த போதுதான் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்னும் அப்பாவியாக இருக்கக்கூடிய சாவித்ரியின் கணவர் மனைவியை எப்படியாவது இந்த வழக்கில் இருந்து மீட்டெடுத்து தன்னோட அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர்லயே காத்துட்டு இருக்கிறாரு.